हेलो ऑल वेलकम टू श्री समयल इनकी रोम्बवे ऑथेंटिक एंड ट्रेडिशनल तेंगा पायसम एप्पडी पण्णलाम पाक्कलाम नहींगा इंद चैनल इन्नुम सब्सक्राइब पण्णलना सब्सक्राइब पण्णिक्कोंगा पक्कत्तुल इरुक्कर बेल ऐकॉनियुम प्रेस पण्णिक्कोंगा इंद पायसत्तुक्कु मुदल्ल ओरु टेबिस्पून पच्चरिसि एडुत्तुक्कलाम अरिसि मूळ्गुर मादिरि वाटर ऊत्ति 20 निमिषम் ஊற வச்சிரலாம் அடுத்து ஒரு தட்கா பானை ஹீட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் நெய் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு முந்திரி இது கோல்டன் ரோனா வறுத்துறலாம் முந்திரியை வறுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்ச அப்புறம் தான் மொறுமொறுன ஆகும் அதனால பாயசம் பண்றதுக்கு முன்னாடியே வறுத்து சைடுல வச்சிரலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் துருவின தேங்காய் இதிலே 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை அதோட வாட்டரோட போட்டுறலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 75 ml வாட்டர் ஊத்தி ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிரலாம் ட்ரெடிஷனலா பண்ற எல்லா பூஜைக்குமே இது நைவேத்தியமா பண்ணலாம் இப்போ அரைச்ச பேஸ்டை ஒரு சாஸ் பானல போட்டுறலாம் அரைச்ச மிக்ஸி ஜார்லயே இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதோட mix பண்ணிரலாம் இத தவிர 200 ml வாட்டர் இத ஹீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே ஃபுல்லா கலந்துறலாம் இப்போ இத மீடியம் फ्लेம்ல வச்சு ஹீட் பண்ணலாம் கை விடாம ஃபுல்லா கலந்துறலாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திக்க ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஃபுல்லா கலந்துறலாம் இது எப்படியும் கொதிச்சு திக்காக 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் ஃபுல்லா கலந்துறலாம் பாக்கும்போதே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்தத விட திக்கா ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் வெல்லம் இந்த ஸ்வீட் கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா வேணும்னா வெல்லம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படியே வெல்லம் எல்லாம் கரையட்டும் அது வரைக்கும் ஃபுல்லா mix பண்ணிரலாம் வெல்லம் ஃபுல்லா கரஞ்சாச்சு இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம வறுத்து வச்ச முந்திரி 200 ml காய்ச்சின பாலும் ஊத்தி ஃபுல்லா mix பண்ணிரலாம் இத அப்படியே ஒரு தடவை கொதிக்கட்டும் இந்த வருஷம் ஓணம் ஆவணி அவிட்டம்க்கெல்லாம் இந்த பாயசம் பண்ணலாம் இந்த பாயசத்துக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும் ஹெல்தியும் கூட ஒரு தடவை கொதிச்ச அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் சூப்பரான தேங்காய் பாயசம் ரெடி இத சூடாவும் சர்வ் பண்ணலாம் இல்ல கோல்டாவும் சர்வ் பண்ணலாம் இந்த தேங்காய் பாயசம் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க थैंक यू